தவறான உபதேசங்கள் இருக்கிறது தவறான போதல் இருக்கிறது தவறான போதல் உபதேசங்கள் இருக்கிறார்கள் தவறான விதமான ஊழிய முறைகள் இருக்கிறது தவறான விதமான ஆராதனை முறைகள் இருக்கிறது தவறான விதங்களிலே காணிக்கை வசூல் செய்கிற செயல்பாடுகள் இருக்கிறது பண விஷயங்களில் பொருள் விஷயங்களில் தவறுகின்ற தொடர்ந்து தவறுகின்ற பல போதல் இருக்கிறாங்க ஒழுக்க ரீதியான காரியங்களில் கூட மற்றவர்களுக்கு முன்மாதிரியற்ற விதமாக செயல்படுகிற பலர் இருக்கிறாங்க இந்த மாதிரி பலருடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய தவறுகளும் சத்தியத்திற்கு எதிரான செயல்பாடுகள் இருக்கும் பொழுது அவற்றை குறித்து விமர்சனம் செய்ய வேண்டியதும் அவற்றை சுட்டிக்காட்டி ஜனங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியதும் அவசியம் என்பதான் வேதம் நமக்கு காண்பிக்கின்ற சத்தியம் அதே நேரத்தில் அந்த மாதிரி நம்ம செய்ய போகிறவங்களை சிலர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் தவறு இருக்கலாம் குற்றம் இருக்கலாம் குறை இருக்கலாம் ஆனால் இவைகளை குறித்து நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது இவைகளை குறித்து நம்ம சுட்டி காட்டி கொண்டிருக்க கூடாது இவைகளை குறித்து பேசி கொண்டிருக்கக்கூடாது அதற்கு பதிலாக அந்த ஊழியர்களுக்காக அந்த ஊழியங்களுக்காக நாம் என்ன பண்ணணும்னா ஜெபம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவர்களுடைய அந்த சிந்தனையை வைத்து பார்க்கும் பொழுது நல்ல மனம் நல்ல எண்ணம் யாரை பற்றி நம்ம என்ன பண்ணக்கூடாது குறைகளையோ இல்லை என்றால் விமர்சனையும் சொல்லக்கூடாது அதுக்கு பதிலாக அவர்களுக்கு ஜபம் அவர்களுக்காக ஜபம் பண்ணி ஆண்டவர் அவர்களிடத்தில் கிரியை செய்து அதனுடைய விளைவாக ஒரு மாற்றம் வரும் அந்த விதமாக நல்ல எண்ணம் அப்படி பார்த்தா இந்த நாட்களில் நம்ம நிறைய பேராயர்களுக்காகலாம் ஜபம் பண்ணணும் ஏன்னா நிறைய பேராயர்கள் தவறுகிறாங்க நிறைய போதர்கள் தவறுகிறாங்க அவர்களுக்காகலாம் நாம் என்ன செய்யணும் ஜபம் பண்ணணும் அதுபோல் பல பிரபலமான போதர்கள் பல பெரிய சபை போதர்கள் இவர்களெல்லாம் பலவிதமான உபதேசத்தவர்கள் போதனைத்தவர்கள் இன்னும் பல்வேறு ஆராதனைத்தவர்கள் காணிக்கத்தவர்கள் என்று நிறைய தவறு செய்கிறார்கள் இப்போ இவர்கள் எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்கணும் உண்மையாகவே நம்ம ஜெபிக்க வேண்டும் அதே நேரத்தில் இன்னொரு காரியத்தை சிந்திக்கணும் அநேகர் தவறிப்போவதற்கு ஏதுவான அநேகர் வஞ்சிக்கப்படுவதற்கு ஏதுவான அநேகர் சத்தியத்தை குறித்த தவறான புரிதலை கொள்வதற்கு ஏதுவான காரியங்களை செய்கிறவர்களை அதாவது முன்மாதிரியற்ற காரியங்களை செய்கிறவர்களை அநேகரை நித்திய வாழ்விற்கு போய் அப்படி தடை செய்கிற விதமான காரியங்களை செய்கிறவர்களை நாம் காட்டாமல் அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது வேதாகவே என்ன சொல்லுகிறது வேதாம என்ன சொல்ல அதை பார்க்க வேண்டும் மிஞ்சின நீதிமானாக இராதே அப்படிங்கிறது பைபிளில் இருக்கிற வசனம் அதாவது ஆண்டவர் நீதிமான் தனத்துக்கு என்ன ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணியிருக்காரோ எந்த விதமான ஒரு யார்ட்ஸ்டிக் வச்சுருக்கிறாரோ எந்த விதமான ஒரு லெவல் வச்சுருக்கிறாரோ ஒரு லிமிட் வச்சு அதற்குள்ளே நம்ம நிற்கணும் அதையும் தாண்டி போய் ஆண்டவர் விதித்த நிர்ணயத்திற்கு நிர்ணயித்த அளவில் தாண்டி நான் நீதிமானாக இருப்பேன் அவ்விதமான ஒரு செயல்பாடும் தவறானது அப்போது ஊழியர்கள் தவறுகிற பொழுது அநேகர் பாதிக்கப்படும் விதமாக போதகர்கள் தவறுகிற பொழுது அவர்களுடைய ஊழியர்கள் தவறான விதமாக இருக்கும் பொழுது அதை சுட்டிக்காட்டுவதற்கு பதிலாக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுவது வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அதிக நீதிமான் தனம் ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த நாட்களிலே பரிசைகளிடத்தில் தவறான உபதேசங்கள் தவறான போதனைகள் மாய்மாலங்கள் தப்பிதமான செயல்பாடுகள் இருக்கிறதை தெள்ளத்தெளிவா பார்த்தார் பார்த்துவிட்டு அவர் என்ன செய்தார் என்று நம்ம பார்க்கிறோம் அவர்களை கண்டித்தார் அவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டினார் அவர்களை குறித்து தம்முடைய சீடர்களுக்கு எச்சரிப்பு கொடுத்தார் இவங்க விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் லூகா பன்னிரெண்டாம் இதில் ஒன்றா வசனி வாஸ்து பார்க்கும் பொழுது மாயமாகிய பரிசீருடைய புளித்த மாவுக்கு இங்கே எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தார் ஆனால் என்ன செய்யவில்லை அவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருந்தார் என்றோ இல்லை என்றால் சொல்லி நாம் வந்து அவங்ககிட்ட வந்து தவறான உபதேசம் இருக்குது தவறான போதனை இருக்குது மாய்மாலம் இருக்குது அவங்க ஜனங்களுக்கு முன்பாக தங்களை நீதிமன்றங்கள் காண்பித்துக்கொண்டு உள்ளத்திலோ அவங்க கள்ளம் கவனத்தில் நிறைந்து பொல்லாதவளாக இருக்கிறாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி சீடர்களையும் ஜெபத்தில் வழிநடத்துனதான செய்திகள் பயபுள்ள இல்லை அவர் செய்தது என்ன சத்தியத்துக்கு எதிராக செயல்படுகிறவளை வேத பிரமாணங்களுக்கு எதிராக செயல்படுகிறவளை தேவனுடைய உண்மைகளுக்கு எதிராக செயல்படுகிறவர்களை அவர் என்ன செய்தார் கண்டித்தார் அவர்களை எச்சரித்தார் அவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டினார் அதனுடைய விளைவாகத்தான் அடிக்கப்பட்ட கலரைகளே மாயக்காரரே மதிகேடரே மறைந்திருக்கிற பிரேத குழிகளே அந்த விதமான வார்த்தைகளும் உபயோகிக்க நேர்ந்தது அப்போது இதுதான் நாம் வேதத்தில் பார்க்குறோம் இப்போது இறைமையாவுடைய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இறைமையா திக்குதரசு புத்தகம் இருபத்தேழு இருபத்தெட்டை வாசிக்கும் பொழுது இறைமையானுடைய காலத்தில் வந்து அனன்யா என்பவர் வந்து பொய் தீர்க்கதரசனை உரைக்கிறான் பொய்யாக மக்களை வழி நடத்துகிறான் போலி நம்பிக்கையை கொடுக்குறான் அந்த மாதிரி பண்ண வேலை இறைமையாக அதை வந்து தவறுன்னு அறிகிறான் இது ஜனங்களை வஞ்சிக்கிறது ஏமாத்துறதுன்னு அறிகிறான் அப்போது அவன் இறைமையை என்ன செய்யலைன்னா சாரி அவன் போதனை பண்ணுறான் பொய்யான காரியங்களில் மக்களை வழி நடத்துகிறான்னு சொல்லிட்டு ஜபம் பண்ணலை அதுக்கு பதிலாக அநேகருக்கு நடுவில் அந்த பொய் தீர்க்கதரசனுடைய பொய்யான செயல்பாடுகளை சுட்டி காட்டி அவனை எச்சரிக்கிறான் அப்போது அங்கே ஜெபிக்கவில்லை அப்போது இதே போல் தான் பல்வேறு காலகட்டங்களை உதாரணமாக ஆஹாப் ராஜா அவருடைய தவறுகளை பார்த்து எளிய தீர்க்கதரசி என்ன பண்ணலை உபவாசம் விருது ஜெபித்து கொண்டிருக்கவில்லை அவனுடைய தவறுகளை சுட்டி காட்டினான் அந்த விதமாக தாவீது தா மீது தவறு செய்த பொழுது கூட தேவனால் அனுப்பப்பட்டு நாதான் தீர்க்கத்தரசி அந்த தவறுகளை சுட்டி காட்டினான் ஜபித்து நமக்கு செய்தி இல்லை புதிய பாடலில் வர்றவர்கள் பார்த்திங்கன்னா பேதுரு ஒரு காலகட்டத்தில் அதாவது சூழ்நிலையுடைய சில அழுத்தம் காரணமாக கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி சா அதாவது சமரசமாகி போவார் ஒரு விஷயத்தில் அதனால் வந்து அந்த ஜனங்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்கா சில ஒரு ஏரியாவில் ஒரு சின்ன தவறு பண்ணிடுவார் அதை பார்த்த பவுல் இந்த மாதிரி ஒரு பெரிய ஊழியக்காரம் பண்ணினா அது ஒரு புளித்த மாவட்டம் பரவி அநேகருக்கு அது வழிமுறையாக மாறிவிடும் அதனால் முளையிலேயே அதை கிள்ள வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறாருன்னா நீங்கள் கலாத்தி ரெண்டாம்தேதிடைய பதினொன்றாம் வசதி வாஸ்து பார்க்கும்பொழுது அநேகருக்கு முதல்ல முகமுகமாக எதிர்க்கிறான் பலர் நடுவில் தண்ணி அழைச்சிட்டு போய் கூட இல்லை அப்போ இந்த செய்திகள் எல்லாம் நீங்கள் இவ் எல்லாவற்றிலையும் என்ன பார்க்குறோன்னா சத்தியத்துக்கு விரோதமான எதிரான காரியங்களை போதகர்கள் ஊழியர்கள் என்ற பேரில் இருக்கிறவர் செய்கிற பொழுது அவைகளை சுட்டி காட்டணும் விமர்சிக்கணும் அவைகளை கண்டிக்கணும் எச்சரிக்கணும் இதுதான் பேதம் கூறுகிற ஸ்டாண்டர்ட் இப்போ இந்த மாதிரி சொல்லப்பட்ட சூழலில் நான் என்ன சொல்லுனா இல்லை நான் ஜபம் தான் பண்ணுவேன் சுட்டி காட்ட மாட்டேன் அதை வந்து நான் கண்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நியமித்த அந்த என்ன சொல்கிற ரைச்சர்ஸ் அவர் நீதி அந்த நீதிக்கு தான் தாண்டி போகிறேன் இல்லை இல்லைங்க நான் அப்படிலாம் கிடையாது நான் அவங்களுக்காக ஜபம் தான் பண்ணுவேன் இல்லை அப்போது மிஞ்சின நீதிமானால் போகக்கூடாது சார் இப்போ நம்ம ஜபமே பண்ணுவோம் பெரிய பெரிய ஊழியர்காரளுக்காக நம்ம ஜபம் பண்ண அந்த கோணத்தில் பார்க்கும் பொழுது பெரிய பெரிய போதலுக்காக பண்ணணும் இப்போது ஓதர்களுக்காக ஜெபம் பண்ணுறோம் அவங்களுடைய மனம் திரும்புதலுக்காக அவங்க இனிமேல் தொடர்ந்து ஜனங்களை வந்து வஞ்சிக்கக்கூடாது ஜனங்களுக்கு தவறான முன்மாதிரியாக கூடாது பொய்யான காரியங்களை போதிக்கக்கூடாது கர்த்தரை கொடுத்த தவறான விளக்குகளை கொடுக்கக்கூடாது பொய்யான தீர்க்கு தரிசனம் உரைக்கக்கூடாது பொய்யான வாக்கு தவம் கொடுக்கக்கூடாது பொய்யான தரிசனங்களை சொல்லக்கூடாது அப்படிலாம் சொல்லி நம்ம ஆண்டுடைய சமையல் ஜெபிக்கிறோம் ஆனால் ஜெபித்து அந்த ஜெபம் வந்து செயல்பட்டு அவர்களிடத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும் அதாவது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் ஆனால் இது இன்று நாம் ஜெபித்து நாளைக்கு நடந்து விடுகிறது போல் நாம் நிஜ வாழ்க்கையில் பார்க்குறோமா இப்போது உதாரணமாக தமிழ்நாட்டில் இயேசு அழைக்கிறார் இயேசு விடிக்கிறார் பல ஸ்தாபனங்கள் இருக்கிறது இவைகளிடத்தில் இவைகளிடம் இருக்கிற சில தவறான உபதேசங்களை தவறான போதனைகளை சத்தியத்துக்கு எதிரான காரியங்களை அநேகர் அறிந்து எவ்வளோ ஆண்டுகளாக ஜெபிக்கிறார்கள் எவ்வளோ பேர் அதற்காக ஜெபிக்கிறார்கள் அதாவது கண்டிக்கவே கண்டிக்கவில்லை ஜெபிக்கிறார்கள் ஐயா இந்த மாதம் போதிக்கிறத இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் இவங்க மாற்றிக்கிட்டு சரியான வழியில் ஜனங்களை நடத்தணும் இப்போது ஜெபிக்கிறாங்க அதற்காக இந்த ஸ்தாபனங்கள் மாறிவிட்டதை நம்ம பார்க்க முடியலை இந்த ஊழிகள் மாறிவிட்டதை நம்ம பார்க்க முடியலை அப்போது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் நம்ம ஜெபிப்போம் ஆனால் இந்த ஜெபத்தினுடைய விளைவாக அவர்களிடத்தில் ஒரு பெரிய மனமாற்றம் ஏற்படுகிறது வரையிலும் அவர்கள் தொடர்ந்து தவறாகத்தான் போவார்கள் தொடர்ந்து தவறாக தான் போதிப்பார்கள் தொடர்ந்து பொய்யான வாக்கு கொடுப்பாங்க பொய்யான தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க பொய்யான விளக்கல் கொடுப்பாங்க கர்த்தர் சொல்லாதே சொன்னதாக சொல்லுவாங்க ஜனங்களிடத்தில் தவறான வழிகளை காட்டுவாங்க அப்போ இவைகள் தொடருகிறது இது வந்து நிறு நிற்கும் வரைக்கும் நாம் என்ன பண்ணணும் இதை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அப்போது நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி ஒரு புறம் ஜெபிப்போம் ஆனால் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒரு புறத்தில் மறுபுறத்தில் இவருடைய செயல்பாடு தொடர்கிறது இந்த தவறான ஊழிகள் தொடர்கிறது தவறான வழிமுறை தொடருன்னா அதையும் நம்ம சுட்டி காட்டணும் அதுதான் நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒருவேளை நான் சில உதாரணங்களை சுட்டி காட்டுறோம் இதெல்லாம் நேரடியாக தானே சொன்னாங்க நேரடியாக தானே செஞ்சாங்க நாத்தான் வந்து நேரடியாக தாவித்துட்டு போனாரு ஆகா உழை வந்து இல்லையா நேரடியாக போனார் அப்போ அதை மாதிரி நாம நேரடியாக செய்யலாமே அந்த சம்பவங்களுக்கு இன்றைய கால சூழல் வித்தியாசம் இருக்கிறது இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரர் செய்வது போன்ற தவறுகளை ஒரு ஊழியக்காரர் மட்டுமல்ல ஒரு நூறு ஊழியக்காரர்கள் செய்கிறார்கள் ஓராயிரம் ஊழியர்காரம் செய்கிறாள் ஒரு குறிப்பிட்ட ஊழியர்களை மட்டுமல்ல தவறான உபதேசம் அதே போன்ற தவறான உபதேசம் அதே போன்ற தவறான போதனை அதே போன்ற தவறான ஆராதனை வழிநடத்தல் அதே போன்ற காணிக்கை போதனை அதே போன்று பொய் சொல்லுதல் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஊழியர்காரத்தில் இருக்கிறது இப்போ ஒவ்வொருவரும் செய்கிற தவறுகளை எல்லாம் நாம் சுட்டி காட்டுறதுக்காக நாம் பஸ் டிக்கெட் புக் பண்ணி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி அவங்கள பர்சனல் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி போய் சந்திக்கிறதாக இருந்தால் நமக்கு வேறு எந்த ஊழியும் செய்ய முடியாது ஒவ்வொரு நாளும் அவங்க தவறாக இன்றைக்கி ஒரு உளிக்கார் பேசோ நாளைக்கு ஒரு உழிக்கார் பேச நம்ம ஒவ்வொன்றா கேள்விப்படணும் அப்போ ஒவ்வொருவரையும் நம்ம போய் சந்தித்து கொண்டு இருந்தால் அவங்கள்ட்ட போய் சொல்லுகிற வேலை தான் நடக்கும் இவ்விதமாக சொல்லப்பட்டு விட்டால் மட்டும் இவள் மனம் திரும்பி விடுகிறாள்லாம் என்று நாம் யதார்த்தம் பார்க்கும் பொழுது அங்கேயே நமக்கு ஏமாற்றம் தான் வருகிறது ஏன் யூடியூப் வழியாக டிவி வழியாக பல்வேறு மீடியாஸ் வழியாக பல உபதேசங்கள் போதனைகள் பல ஊழி செல்வ தவறுனு சுட்டி காட்டப்படுவது பெரும்பாலான ஊழியர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டுதான் மாறவில்லையே நிலைமை நீடிக்கும் பொழுது இன்னும் தவறுகள் தொடர்கிறது இன்னும் உபதேசங்கள் தொடர்கிறது தொடர்கிறது என்றால் சுட்டி காட்டணும் இதனுடைய நோக்கம் என்னவென்றால் இவர்களையே குறிவைத்து நாம் செயல்படுகிறதல்ல இவர்கள் மூலமா விதைக்கப்படுகிற தவறான விதைகளினாலே தவறான கிறிஸ்தவம் உருவாவதை இயன்ற வரைக்கும் நம்ம தடுக்க விரும்புகிறோம் ஒரு சிலராவது உண்மை அறிந்து தங்களை மாற்றிக்கொள்ள மாட்டாள் என்று மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கிறோம் ஒரு போதருடைய தவறு குறைபாடு தவறான உபதேசம் தவறான செயல்பாடு தவறான எந்த ஒரு நடவடிக்கை இருந்தாலும் அதனுடைய விளைவாக அநேகர் பாதிக்கப்படுவாங்க அதற்காக நம்ம அந்த ஜனங்களுக்காக இதை சொல்கிறோம் இது தப்பான உபதேசம் இது தப்பான போதனை இது தப்பான வாக்கு தத்துவம் இது தப்பான தீர்க்கு தரிசனம் இது தவறான ஆராதனை இது தவறான இதில் காணிக்க கேட்கிற முறை இதெல்லாம் பொய் சொல்லி ஆண்டவருடைய பேரில் செய்கிற காரியம் ஜனங்களுக்கு சொல்லி அவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கை இருக்கத்தக்கதாக தவறான வழிகழ்ச்சி செல்லாதிருக்கும்பே நம்ம செய்கிறோம் எனவே குறை சொல்லக்கூடாது குற்றம் சொல்லக்கூடாது தவறுகளை சுட்டி காட்டக்கூடாது ஜெவந்தாம் பண்ண வேண்டும் என்பது இது நம்முடைய பக்கத்திலிருந்து எழுந்த நியாயம்தான் என்று அது வேதத்தில் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் நியமித்த நீதி கடந்து சென்று நம்மை நீதிமானாக நிறுத்தக்கூடாது எனவே ஊழியக்காரத்தில் தவறுகளோ குற்றங்களோ குறைகளோ தவறான கால தொடர்கிற வரைக்கும் அதை குறித்து சுட்டி காட்ட வேண்டியது அவசியம் இதைத்தான் எஸ்ஐக்கிள் தீர்க்கதர்சி புஸ்தகம் பதிமூன்றாம் மத்தியத்தினுடைய ரெண்டாவது வசனத்திலோ பதினேழாம் வசனத்திலும் நம்ம படிக்கிறோம் அதான் அந்த ஊழியர்காரில் எது எதிராக பேசுகிற அந்த காரியங்களை குறித்து படிக்கிறோம் அப்போது இந்த விதமாக ஒவ்வொரு இடங்களையும் நம்ம பார்க்கும் பொழுது உதாரணமாக இறைமையாக தீர்க்கத்தரசு புத்தகம் இருபத்தி மூன்றாம் மாதம் இடம் பதினாறாம் வசனத்தை வாஸ்து பார்க்கும்பொழுது அங்கே என்ன சொல்லப்படுதுன்னா இவங்களுடைய தீர்க்க தரிசனத்தை கேட்காதீங்க உங்களுக்கு தீர்க்கத்தரசன் சொல்லுகிற தீர்க்கத்தரசனின் வார்த்தைகளை கீழாதிருங்கள் அவர்களுடைய மீன் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள் அப்போது எச்சரிக்கிறாங்க ஜனங்களை அவங்க வந்து தவறாக போகிறாங்க தவறாக போதிக்கிறாங்க இதே போல நாமும் செய்ய வேண்டிய அவசியம் எனவே ஒரு பக்கம் ஜபிப்போ ஊழிய அதே நேரத்தில் அவர்கள் தங்களுடைய தவறான போதனைகளையோ உபதேசங்களையோ மாய்மார செயல்பாடுகளையோ தொடர்கின்ற வரைக்கும் நாமும் அதை சுட்டி காட்டுகிற விமர்சிக்கிற அதை கண்டிக்கிற அதை ஜனங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படும்படியாக அவர்கள் மத்தியில் எச்சரிக்கிற காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் விரும்புவார்